எப்பொழுதுமே இறை உணர்வோட எப்படி இருக்கிறது, எப்பொழுதுமே அந்த உணர்வு உங்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கு. நீங்க எதுவும் செய்ய வேண்டாம், நீங்க மறந்து போயிட்டீங்க, அவ்வளவுதான். நீங்க ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க. இறைவனை எப்படி போய் நான் தேடி பிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த கேள்வி. இறைவனை தேடி பிடிக்க வேண்டாங்க, ஹீ இஸ் த க்ளோசஸ்ட் பர்சன். அவரை தாண்டிதான் நீங்க ரொம்ப தூரம் வந்துட்டீங்க. நீங்க வந்த தூரத்தெல்லாம் வராம இருந்திருந்தீங்கன்னா அவர் கூடவே இருப்பீங்க. அவர் தான் ஃபர்ஸ்ட் நீங்க சந்திச்சாரு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு 10,000 பேரை சந்திச்சு 10,001 ஆளை உட்கார்ந்துக்கிட்டு இறைவன் எப்படிங்க சொன்னேன், அவரை தாண்டிதானையா வந்த நீனு. நான் என்னத்த சொல்றது, அவர் இல்லையே எதுவும் இல்லை. ஒவ்வொரு பொருளிலும் அவர் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார், உங்களுக்குள்ளேயும் உட்கார்ந்து. இந்த க்ளோசஸ்ட் பர்சன், நீங்க கணவன் மனைவி உங்க புள்ள அதெல்லாம் வெளியில இருக்குது. இது உடம்பு, உடம்பு தாண்டி சுவாசம், சுவாசம் தாண்டி மனம், மனம் தாண்டி ஆன்மா, ஆன்மாவுக்குள்ளே அதையும் தாண்டி உள்ள உட்கார்ந்துருக்காரு. அப்ப இந்த க்ளோசஸ்ட் பர்சன்ங்கிறது ரெண்டுமே ஒண்ணுதான், உங்களுக்குள்ள இல்லை, நீங்களும் அவராகத்தான் இருக்கிறீர்கள். இது இது ஒரு ஞானம். இது இப்போ இந்த கேள்வி உங்களுக்குள்ள வந்ததே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஆனா இந்த கேள்வியை கேட்டுட்டு நீங்க வந்து இப்ப உருவாக்குன அந்த விலகி வந்துட்டீங்க பாத்தீங்களா, ரொம்ப தூரம் நிறைய தவறான பாதையில ரொம்ப தூரம் போயிட்டீங்க பாத்தீங்களா. இத வந்து இப்ப இது எல்லாத்தையும் கலட்டி விடணும், இது எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு பழையபடி நீங்க வீட்டுக்கு திரும்பி வரணும், காரை யூ டர்ன் போட்டு வரணும். இப்போ இந்த கேள்வியை மட்டும் கேட்டுட்டு இது இப்படியே விட்டுட்டீங்கன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த கேள்வி உங்களுக்குள்ள ஒரு தீவிரமா ஆகணும், இதை விடக்கூடாது. இந்த கேள்வி வந்தது மட்டும் இல்ல, இந்த கேள்வி உங்களுக்குள்ள வந்திருக்குனாலே ரொம்ப சந்தோஷம். எங்கேயோ உங்களுக்கு புத்திசாலித்தனம் வேலை செய்திருக்கிறது. அதுக்கு அடுத்தது இதை இதை பிடிச்சே ஆகணுங்கிற ஆசை வரணும், அது தீவிரமாகணும். அதற்காக நீங்க ஒவ்வொரு கணமும் உங்களை நோக்கி அந்த திசையை நோக்கி போகணும். இது ஓரம் கட்டி வச்சுட்டு மறுபடியும் நாளை காலையில இந்த கேள்வி கேட்டாச்சு, சூப்பரா குறிச்சு பேசினாருப்பா, பிரமாதம் அப்படின்னு கேட்டுட்டு திரும்ப போய் காலையில பழைய குருடி கதவை திரடின்னு அதே பொழப்புக்குள்ள போக கூடாது. அப்போ இந்த தீவிரமும் அதுவும் வந்துருச்சுன்னா அவரே வந்து பிடிச்சிருவாரு உங்களை. அவர் உங்களை துரத்து துரத்தும் துரத்திட்டு இருக்கிறாரு, எப்படா திரும்பி வரமாட்டாங்க. நீங்க கோயில்ல போய் ஒவ்வொரு தடவையும் நீங்க போய் உட்காந்து நீங்க என்னத்த கேக்குறீங்க, நீயே எனக்கு வேணும்டான்னு எவன் கேட்கிறான், அங்க போனா எனக்கு 10 கொடு 15 கொடு, என் பிள்ளை கல்யாணம் ஆகணும், எனக்கு இன்னும் பணம் வசூல் ஆகல, கொரோனா பீரியட் எப்ப முடியும், நான் எப்ப தொழில் ஆரம்பிக்கிறது, எப்ப எங்க அப்பா சொத்து எனக்கு வரும், என் அண்ணன் ஒருத்தன் வில்லங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், என் மருமகன் என்னை எதிர்த்துக்கிட்டு இருக்கிறான், என் மாமியார் என்னை பாடாப்படுத்திட்டு இருக்கு, இதுல இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது, இப்படித்தானே நம்ம கேட்டுட்டு இருக்கிறோமே தவிர எனக்கு நீ வேணும்னு போய் கோயில்ல எவனும் கேட்கறதே இல்லையா, அவனும் பாக்குறான், என்ன எவனாவது கேட்க மாட்டானாடா, டேய் நான் தானடா உன்னை உருவாக்குனேன். ஏதோ அந்த கேள்வி உங்களுக்கு இப்ப வந்திருக்கு, எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு. பட் இந்த கேள்வியோட போயிடக்கூடாது, இது பின்னாடி தீவிரமா இருங்க, அவரே வந்துருவார். நீங்க ஒண்ணும் பண்ண தேவையில்லை, முதல்ல குரு வருவாரு, பின்னாலே அவரும் வருவார். கேள்வி தீவிரமாச்சுன்னா குரு வந்துருவார். ஆல்ரெடி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், பர்சீவன்ஸ் பொறுத்து இருக்கு. ஓகே, எஸ்.